நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு நடக்க வேண்டியது உன்னுடைய கடமை. எனவே நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன், இந்தியாவை சேர்ந்தவன், இந்திய நாட்டில் இருக்கிற சட்டத்தை போலதான் நான் நடப்பேன் சொல்லி சவுதி அரேபியாவில் போய் சொல்லக்கூடாது. சவுதி அரேபியாவுடைய சட்டம் என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம எடுத்துக்கொண்டு அங்கே நம்முடைய செய்திகளை, நம்முடைய செயல்பாடுகளை, நம்முடைய பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்ளுகிற வியாபாரமாக இருந்தாலும் கல்வி கற்கின்ற நிலையாக இருந்தாலும் இதுதான் தெளிவாக நமக்காக சொல்லப்பட்டது. அதுதான் நீங்க சொன்ன பேசும்போது வேற நாம் உருது அப்படின்னு சொன்னார். வேற நாம் உருது அப்படின்னு சொல்லும் போது என்ன அந்த உருது என்ற வார்த்தைக்கு வேற நாம் அப்துல் ரஹ்மான் அப்படின்னு நாம சொல்றோம், அது புரியுது மக்களுக்கு. வேற நாம் அப்துல் ரஹ்மான் அப்படின்னு சொல்லும் போது புரியுது, வேற நாம் மஸ்தான் அப்படின்னு சொல்லும் போது புரியுது, வேற நாம் உருது அப்படின் போது இந்த உருது மொழிக்காரனாக இருக்கிற நான் இந்த உறுதியில் உங்களிடத்திலே உரிமை கொண்டாடுகிறேன். மொழியின் மேலில் பட்டு வைத்து உரிமை கொண்டாடுகிறேன். நேற்றைக்கு தமிழ் மொழிக்கு மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் 200க்கும் மேற்பட்ட இடத்தில் நடந்தது. தாய்மொழி தமிழுக்காக நம்முடைய தமிழகத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ் வாழ்கே, இந்தி ஒழுகே, ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள், நாடி வந்த கோழை உள்ள நாடு இது அல்ல என்று வீர முழக்கமிட்ட தமிழர்கள் தன் 16 பேர் தன்னுடைய உடலில் மண்ணெண்ணெயை பெட்ரோலில் ஊற்றிக்கொண்டு அதை எரிய விட்டு தீக்காயத்தோடு அவர்கள் தியாகிகளானார்கள். அவர்கள் உயிர்நீத்தார்கள். அவர்களுக்கு நாம் நேற்றிக் கொண்ட ஒரு மொழிக்காக அந்த மொழி தமிழ் மொழியினுடைய மீது உள்ள பற்று. அதை போல இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற நாம் ஒட்டுமொத்தமாக தமிழ் இனத்தை சார்ந்த அதில் பல்வேறு பிரிவுகளாக இருக்கின்ற இந்தியாவை எடுத்துக்கொண்டு சொன்னால் வேற்றுமையில் ஒற்றுமை காணுகின்ற நாடு இந்தியா.